ரங்கோலி திரைப்படத்தினுடைய விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஏஎல் அழகப்பன் சார், அவர் ஒருத்தர் பேர் சொன்னாலே போதும், பாக்கி எல்லாமே இருக்கிறவங்க எல்லாமே அவருடைய சந்ததி, சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அப்படி வந்திருக்காங்க எல்லாருமே. அப்புறம் படத்தில் நடித்தவங்க, டெக்னீஷியன்ஸு எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆந்திராவிலிருந்து சிவகிருஷ்ணாவா அவர்கிட்ட வந்தார் வாழ்த்து சொல்கிறதுக்கு. அப்புறம் பத்திரிக்கையார் ஒருத்தர் படமே வாங்கிட்டார் தெலுங்கில் டப் பண்ணுறதுக்கு அவர். அப்புறம் ப்ரொடியூசரே தெலுங்கு தான். அதனால் அன்றைக்கு நமஸ்காரம் தம்பி. எனக்கு நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. என்னடா அது அப்படின்ட்டு, எப்படி என்னை விட்டாங்க, ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படத்தில் இந்த மாதிரினா படம் பார்க்க ஆரம்பிக்கும் போதே, ட்ரெய்லர் இது பண்ணும்போதே எல்லாத்துக்குமே ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்துருக்கு. ஏன்னா ஸ்கூல் பருவம் அப்படிங்கிறது வந்து யாருனாலையும் லைஃப்பில் வந்து மிஸ் பண்ண முடியாத ஒரு சமாச்சாரம், திரும்ப கிடைக்காத ஒரு சமாச்சாரம். ஸோ அதனால் இந்த ஸ்டில்ஸு இதெல்லாம் பார்த்துருந்தையுமே, இந்த ரங்கோலி இதெல்லாம் பார்த்துருந்தையுமே எனக்கு என்னுடைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அதில் பாடலாசிரியர் கேட்டார், முன்னால் விழுந்து உட்கார வச்சுட்டாங்க, இப்படி பார்க்குறதே பெருசாக இருக்குது, அதில் வேறு ஓடிக்கிட்டே இருக்காங்க, எங்கே பாட்டை கவனிக்கிறது என்ன கவனிக்கிறதுன்னு புரியல. இருந்தாலும் அதை மீறி பாட்டுக்கு நடுவில் டைரக்டர் வந்து ஒரு அழகான ஒரு டச்சிங்காக ஒரு சீன் வச்சுருப்பார், ஒரு லவ் சீன். பாட்டில் ஓடிக்கிட்டே இருப்பான், ஹீரோயின் வந்து அவ டிரைவிங் பழகிறதுக்காக டூ வீலரில் வருவா, வந்து ரெண்டு பேரும் இவர் உள்ளே வந்ததுனால அந்த பொண்ணு பிரேக் அடித்து அப்புறம் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு, அவங்க அப்பா நீ ஓட்ட வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே அந்த பொண்ணு கொஞ்சம் கோபம் ஒரு லுக் கொடுக்கும். ஆனால் இவர் வந்து திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடிட்டுருப்பாப்புல. ஸோ அது ஒரு நல்ல சீனு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்கூல் விட்டு போகிறது அப்படிங்கிறத வந்து அம்பரீஷ் அது வந்து எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாப்புல. அந்த பசங்களை பிரிஞ்சு போகணும், வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அந்த ஹீரோயினும் வந்து அவன் போடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த போனதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பில் இருந்து அதுக்கப்புறம் மெல்ல ஸ்மைல் பண்ணி அந்த பொண்ணு பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம காம்பி தாஸ் அவங்க போட்டுருக்கவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் தமிழ் வாத்தியாரிலேருந்து யாருமே குறைக்கல, எல்லாருமே இருந்தாங்க. ஸோ என்னென்னா இந்த ஸ்கூல் இதெல்லாம் வரும்போது அது வந்து எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ வாலி மோகன்தாஸ் என்ன ஆங்கிள் எடுத்திருக்கான்னு தெரியல, என்ன மாதிரி டைப்பில் அவர் பசங்களை பற்றி எடுத்துருக்கான்னு தெரியல. ஏன்னா நான் படிக்கும்போது வந்து வாத்தியார் பாடமே நடத்த விட மாட்டேன், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் டீச்சர்கள்லாம் என் மேலே ஒரே கோபம். திடீர்னு டீச்சர் வந்து டைம் இருக்கா, டீச்சர் வந்து இப்படி பூரா பாய்ஸ் உட்காந்துருப்பாங்க ரெண்டு ரோல், இப்படி பூரா கேர்ள்ஸ் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப தொல்லைப்படுத்துனேன் அப்படிங்கிறதுனால டீச்சர் வந்து டக்குன்னு, சந்திரா நீ எந்திரிச்சு பின்னால் போ, ஏய் சுச்சிக்கலா நீ முன்னால் வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் அந்த டெஸ்கை காலி பண்ணிவிட்டு டே போட போய் அங்கே போய் நடுவில் பொட்டிலுக்கு நடுவில் உட்காரு அப்படிம்பார். ஏன்னா இவன் ரொம்ப தொல்லைப்பட்டுங்கிறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகளுக்கு நடுவில் போய் உட்காரு, அப்போ தான் அவனுக்கு புத்தி வரணும். ஆனால் எனக்கு அது அவ்வளோ சௌரியமாக இருக்குதுன்னு அவளுக்கு தெரியல டீச்சருக்கு. அதனால் அங்கே போய் உட்காந்துக்குவேன். உட்காந்துக்கிட்டா இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் எப்பவுமே இந்த கெடாக்கா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு எடுத்து வரும், அது பூரா அந்த ஜாமண்டி பாக்ஸில் அதில் இதுலாம் இருக்கும். அப்புறம் நான் பார்ப்பேன் பக்கத்தில் ஏதாவது ஜாமண்டி பாக்ஸ் இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துருவேன். இது டீச்சர்கிட்ட சொல்லவும் முடியாது, ஏன்னா என் டேபிளில் என்னோடது எடுத்து சாப்பிட்டா அப்படின்னு எப்படி சொல்லுவாங்க, நீ ஏன்டே எடுத்துகிட்டு வந்த அப்படி சொல்லி திட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா ரம்மியமாக பொழுது போயிட்டு இருந்தது. அதே மாதிரி எனக்கு முன்னால் ஒரு பொண்ணு, அது திடீர்னு வந்து திடீர்னு நீ படி அப்படின்னு சொல்லிட்டா அதை எந்திரிச்சு புஸ்தகம் எடுத்துகிட்டு படிக்கணும். நான் பின்னால் உட்காண்ட்ருக்கேன், டீச்சர் இப்படி உட்காண்ட்ருப்பாங்க, நான் அப்படி டீச்சர் பார்க்கும்போது இப்படி உட்காண்ட்ருப்பேன். இந்த பொண்ணை எந்திரிச்சு படிக்க ஆரம்பித்தது என்னென்னா
ஜான்சி ராணி முதன் முதலாக அப்படின்னு ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு பின்னர் சொல்லுங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆயிருமில்ல, பின்னாலேருந்து சவுண்டு வருதுன்னு மறுபடி ஜான்சி ராணின்னு கேட்குது சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணு தெரியாம டீச்சர் என்ன பார்ப்பாங்க, டீச்சர் பார்க்கும்போது டீச்சர் பார்த்து பாட்டுப்பாங்க. அப்புறம் மூணாவது ஜான்சி ராணி அப்படின்னு கர்ப்பமாயிட்டாங்களா அப்படின்னு அவ்வளவுதான். அந்த பொண்ணு அழுகிற மாட்டாங்க, என்னடி ஜான்சி ராணியே நிக்கிற என்ன முதல்ல சொல்லி தொலைய அப்படின்னு கர்ப்பம் கர்ப்பம்னா என்னமா இவ்வளவு பெரிய மாத்தி சொல்ற, தப்பா நினைச்சு போறாங்க டீச்சர் அப்படின்னு, என்னடா கர்ப்பம் கர்ப்பம்னு சொல்லிட்டு நீ எங்க உட்கார வச்சாலும் நீ சும்மா இருக்க மாட்டா, எல்லாத்தையும் தொலைப்படுத்திட்டு இருக்கிறா அப்படின்பா. இந்த மாதிரி கிளாஸ் ரூம்ல வந்து எப்பப்பாடு ஏதாவது ஒரு காமெடியான இன்சிடென்ட்டு, நல்ல சென்டிமெண்டான சமாச்சாரங்கள் இது மாதிரிலாம் ஸ்கூலில் வந்து நிறையா இதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால தான் இவர் என்ன டைமில் பாராட்டுதுக்கான்னு தெரியல எனக்கு நம்ம டைரக்டர். ஏன்னா ஹீரோ வந்து இப்போ அஜய் பாலாலாம் பேசும்போது என்னோடய லைஃப்பில் அவர் வந்து சீரியஸாக சொன்னார், சீரியஸாக தான் மட்டும்தான் இருக்கா இல்லை இந்த மாதிரி நாம டைப்லேயும் நிறையா சீன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இதாக இருந்தது. அப்படி எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது தனுஷ் மாற அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லும்போது விஜய் மாற அப்படின்னு. தயவுசெய்து அது மைண்டில் ஏற்றிக்கவே வேண்டாம், நீயாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லும்போது அவங்க படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபேவரேட்டாக ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, நீ நடிக்கும் போது ரிஃப்ளெக்ட் ஆகும், உன்னை எரியாமல் அது வரும். அதனால் வேண்டாம், அம்ரேஸ் அம்ரேஸாக தான் இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் தூக்கிடு. நானும் எல்லோரும் ஏதோ ஏதோ அட்வைஸ் சொன்னாங்க, என்னால் சொல்ல முடிஞ்சது தான் நீ நீயாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நீ நினச்சிக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு டோட்டலாகவே ஒரு ஃபீல் என்னென்னா, இந்த 12 வயதில் வந்தப்போ அதுலேருந்து எல்லாருமே பிரமாதமாக வந்தோம். 12 வயதில் படத்தில் ராஜ்கன் சார் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் அதில் கமல் சார் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செஞ்சது, ரஜினி சார், அப்புறம் ஸ்ரீதேவி, நான் வந்து ஃபஸ்ட்டு போட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது மூலமாக ஒரு பெரிய ஒரு சாதனையாக வந்து எல்லாருமே லைன் கட்டி வந்தாங்க. எனக்கு அந்த ஃபீல் இந்த படத்தில் கிடைக்கும். இந்த ப்ரொடியூசர் அவர்னால இந்த டைரக்டர் ஒரு நல்ல பேர் வாங்க போகிறாரு, அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. அவர் வாயின்னு தெரியாமல் பேரில் வந்திருக்கு, நம்ம வாயிசார் மாதிரியே ஜனரஞ்சகமாக கடைசி வரைக்கும் அவர் எப்படி புகழ் பேரும் புகழோட்டிருந்தார், அந்த மாதிரி நீங்கள் டைரக்டரில் அதே பேரும் புகழமாக நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவர் அம்ரேஷு அந்த பொண்ணு இன்னும் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சுங்க. ஸோ டோட்டலாகவே எனக்கு அந்த 16 வயதில் அந்த படத்தில் வந்து எப்படி எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைச்சதோ அது மாதிரி இந்த படத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு லைஃப் கிடைக்கும். அவருடைய சிம்டம் தான், அவர் படம் பார்த்துட்டு தெலுங்கு படம் நான் உடனே டப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு பாருங்கள். அது ஒன்றே போதும், படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பாஷை தெரியாத ஒரு தமிழ் பேச முடியல, தெலுங்கு தான் பேசினார். ஆனால் இந்த படம் எந்த அளவுக்கு அவர் பாதிப்பு கொடுத்துருந்தா அவர் வந்து இந்த படத்தை நான் டப் பண்ணி என்ன விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஃபேமிலியில் ஐஎஸ் அழகு சார் அவங்க வந்து முன்னாள் நடிக்கும் போது ரொம்ப பொறுப்பும் இருந்தது, அவர் முகத்தில் பூரிப்பும் அதிகமாக இருந்தது. என்னென்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது அப்படிங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ விஜய் உதயா பற்றி நான் சொல்லணுங்கிறது இல்லை, அவங்கெல்லாம் வந்து சாதிச்சிட்டாங்க. இப்போது இந்த டோட்டல் ஃபேமிலி எல்லாருமே சினிமா கூட வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இந்த படத்து மூலமாக அவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பெரிய பேர் புகழ் இதெல்லாமே கிடைக்க போகுது. அதனால் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஏன்னா அவர் தான் வேலை அளவு பண்ணால் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டென்ஷனும் வாங்கி வச்சுருந்தார், ஆனால் ரொம்ப நம்பிக்கை உள்ளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ விஜய் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை செஞ்சுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஹீரோ ஃப்யூச்சரில் வருவேன், நீ நல்லா வருவேன், அதனால் நீயா இருந்தால் அதுக்காக தான் சொன்னேன் நான். ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே வந்து லைட்டாக பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க நினைக்கிறேன்.